தம்பி சரவணா, இதை வீட்டுக்கு எடுத்துருப்போ, நான் மயில் பார் வரையும் போயிட்டு வரேன். சரியா? சரிங்கண்ணா. சொல்லு மயிலே. ஏய் இரு, நானும் வரேன். சரவணா, ரஞ்சித், இதே மாதிரி தான் தனித்தனியா செய்யணும். வாங்க. என்ன மயிலே, வீட்டுல யாரும் இல்லையா? அப்பா பற்றையில, அண்ணா பள்ளிக்கூடத்துல, அம்மா வந்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. நீங்க காலேஜ் போகலையா? எனக்கு ஸ்டடி லீவ். அப்படின்னா பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. பரீட்சைக்கு கதப்புக்கு தான் படிக்கணுமா? குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? ஏன், மோர் தர மாட்டீங்களா? சரிங்க, கொண்டு வரேன். இந்தாங்க. அப்பா குச்சிக்கணும் கேட்டிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேன். சரிங்க. சரி, வரமையில. என்னம்மா அமுல ஆடி அசைஞ்சு கொடுக்குறீங்க? சீக்கிரமா கொடுங்க. ம், வணக்கம் தலைவரே. ஆ, வா தனசேவரா, உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன். மரம் வெட்டி அமிச்சதுல செலவு போக மிச்சம் போனோம். கரெக்டா இருங்க, பாத்துங்க. சரி, என்ன தனசேரா, பரவாயில்ல, இவ்வளவு பணம் வந்திருக்க. அதான் தலைவர் இந்த தனசேரோட திறமை. அதர்ம வழியில சம்பாதிச்சாலும் கணக்கு விஷயத்துல கரெக்டா இருக்கியா? வாயிலா அப்பா, அவரை ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க. அவர் உங்க விஷயத்துல கரெக்டா இருக்காரு, ஆனா என் விஷயத்துல சொதப்புறாரு. என்ன தனசேகரா? அதுல தலைவர, என் தங்கச்சி பொண்ணு மயில அகிலன்னு கட்டி வைக்கணுமா? அப்புறம் என்ன கட்டி வச்சிடலாம்யா? என் தங்கச்சி பொண்ணு மயில படிச்சுட்டு இருக்கா, பட்டம் வாங்கல இன்னும். என் தங்கச்சி குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம், மயில படிச்சு பட்டம் வாங்கட்டும், கட்டி வச்சிருவோம். இங்க பாரு தனசேகரா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பையன் அகிலனுக்கு தான். தலைவர நிறுத்தியா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. உங்க மயிலுக்கு தங்கமா போடுவியோ வயரமா போடுவியோ எனக்கு தெரியாது. அவ வந்து என் வீட்டு மருமகளா வரணும், அதுதான் என் முடிவு. சரி தலைவர், நான் முடிச்சிருந்த. சரி சரி. மயிலே, கணேஷ், மயிலே, கணேஷ், நீயா?